Singapore's entertainment television. Turn on the heat. ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெப்பர்ஸ் டி வழங்கும் 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி வித் உங்கள் சஞ்சய். நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன ஸ்பெஷலான விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை சுத்தி காமிப்போம். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டு போக போறேன். அது மட்டும் இல்லாம எங்க டீமே சேர்ந்து ஒரு அட்டகாசமான பாடல்கள்லாம் உங்களுக்காக நாங்க பிளே பண்ண போறோம். அது எந்த இடம் என்ன மாதிரியான பாட்டெல்லாம் வருது அப்படின்னு பாக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செட் இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து எங்க தான் போக போறான் என்னதான் விஷயங்கள் பேச போறாங்க அப்படின்னு பாக்கணும். ஓகேவா, போலாமா வாங்க. இப்ப நான் எந்த இடத்துல நின்று இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கும் மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜாப்பாலி அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த இடத்துல வந்து தவம் செய்யும் போது பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாளோட உருவம் இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செஞ்சாலும் இங்க இருக்கவங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டாதான் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு தெரியும். வாங்க கேட்கலாம். 50-50 ஊர் செய்தி பாட்டி மீது நிகழ்ச்சியில சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல நின்று இருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கோயிலை பத்தி பேச போறாங்க, இந்த இடத்த பத்தியும் பேச போறாங்க. வாங்க கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க. உங்க பேர் சார்? என் பேர் கே டி தாசரதி. ஓகே. நான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல ஊழியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் சன்னதி தெருல பழனி நரசிம்மர் கோயில் சன்னதி தெருல எங்க குடும்பம் கிட்டத்தட்ட 75 வருஷமா வளரும். ஓகே, 75 வருஷமா. 75 வருஷமா இருக்கும். ரைட் சார். சார் வணக்கம், உங்க பேர் சார்? என் பேர் கோவிந்தராஜன். ஓகே. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல உதவி பொறியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு, இங்கே வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆயிட்டேன். ஸோ கோயில் ரிலேட்டடாக நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னா வந்து சிங்கப்பெருமாள் கோயில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பரிச்சயமான ஒரு கோயில், என்ன விஷயங்கள் இருக்கு? இந்த கோயில் வந்து வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் 108 அந்த அந்த கணக்குல இது சேர்றதில்ல. இருந்தாலும் பெருமாள் வந்து திவ்ய தேசங்கள்ல வந்து நின்றான் இருந்தான் கிடந்தான்னு 3 திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறாரு. இது ஒரு சில கோயில்கள்ல மட்டுமே இந்த 3 திருக்கோலத்திலயுமே சேவை சாதிக்கிறார் பெருமாள். ஆனா இங்க வந்து இருந்தான் என்று சொல்லக்கூடிய அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். இந்த இடத்துல பெருமாள் வந்து ஒரு காலை மடிச்சு தொடமையில வச்சுட்டு இன்னொரு காலை தொங்க போட்டு இருக்கார். இவருக்கு வந்து இந்த ஊரினுடைய விசேஷமான இது என்னன்னா இந்த பெருமாளுக்கு நெத்தியில ஒரு கண் இருக்கு. நெற்றில ஒரு கண் இருக்கு. இது வந்து பொதுவா திருமஞ்சன சமயங்கள்ல வந்து திருமண் காப்பை நீக்கும் போது அந்த அந்த திருநேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றியில இருக்கிற கண்ணை சேவை சாதிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எல்லா சேவையிலுமே பண்றாங்க. 91 மகா சம்ரோஷத்துக்கு அப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நல்ல பிரகாசமா இருக்கு. அதுக்கு முன்னால இவ்வளவு வெளி விளக்குகள் எல்லாம் ஒண்ணும் ஒண்ணுல கிடையாது. ரொம்ப இருட்டா இருக்கும் கோயில். இது வந்து ரொம்ப 1000 வருடத்துக்கு முந்தின பழமையான கோயில். பெருமாள் வந்து அமர்ந்த திருக்கோலத்துல அந்த பாறையே மலையே திருவுருவமா இருக்கார். அதனால இங்க கிரிவலம் ரொம்ப விசேஷம். உள்ள பிராகாரம்னு கிடையாது, கர்ப்பகிரகத்தை சுத்தின பிராகாரம் இந்த கோயில்ல கிடையாது. மலை மேல ஏறி சுத்தி வரணும். சோ நிறைய சிறப்பம்சம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும். சோ சார் நீங்க வந்து சொல்லுங்க, கோயிலை தவிர இங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபேமஸான விஷயங்கள் இந்த ஏரியால? சார் இந்த இடத்துல வந்து பக்கத்துல வந்து ஒரு புண்ணிய தீர்த்த குளம் இருக்கு சார். இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு அந்த குளம் வத்தினதா தெரியலங்க. இந்த தெப்ப உற்சவம் நடக்கும், ரொம்ப கிராண்டா நடக்கும் அந்த குளத்துல. ரொம்ப எப்பயுமே தண்ணி இருக்கும், வத்தினதா சரித்திரமே கிடையாது. இது இப்போ அருகாமையில் இன்னொரு இடத்துல ஒரு அது வரலாற்று இதுதான், அது இருக்குதா தெரியலது. அதாவது நரசிம்மர் வந்து இவரை வதம் பண்ணிட்டு இந்த இரண்டைக்கு வதம் பண்ணிட்டு இந்த கோலத்தில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இந்த இதில் இங்கேருந்து போயிருதில் அது இப்போ இருக்கல. அது அதில் இது பண்ணிட்ட உடனே அந்த குளத்தில் ரத்த குளம் மாதிரி சிகப்பு தண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ கிடையாது. அப்புறம் இங்கே வந்து உக்ர இதில் வந்து இந்த கோயில் வந்து இது செட்டில் ஆயிருக்கா மாதிரி ஒரு நேரம் வந்து எத்தனை, அதாவது ஒரு 1500 இயர்ஸ் முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோயில். எல்லாருக்குமே பல்லவ காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில். பட் எத்தனை இயர்ஸா மக்களுக்கு வந்து நல்ல ரீச் ஆயிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க? ஆக்சுவலா சார் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா பீக்ல இருக்குங்க. நிறைய பேர் வராங்க. இப்ப நரசிம்மஸ்தலம் பாத்தீங்கன்னா அகோபுலம் மடம், அது அகோபுலம் இருக்கு ஆந்திரால, நவ நரசிம்மர்கள். அது ரொம்ப டிடிஎஸ், அது போயிட்டு போறது ரொம்ப இது. அப்புறம் சோளிங்கர் இருக்கு. சோளிங்கரும் இங்க இருந்து இது வெள்ளூர் பக்கத்துல இருக்கு. அது நல்ல இது வந்து ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துல சென்னையில இருந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் டிராவல் வந்ததுனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிருது. சமீப காலம்ல நிறைய பேர் வீக்கெண்ட்ல நிறைய பேர் வராங்க. இது என்னன்னா தொடர்ந்து ஒரு 10-11 வாரம் வந்து இது பண்ணா நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் நிறைவேறு, அதீதமான நம்பிக்கை நிறைய பேர் நடந்திருக்கு. அதெல்லாம் இந்த கோயில பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ்ல பயங்கரமான ரஷ் கூட்டம், நிறைய கூட்டம். எஸ்பெஷலி ஜனவரி 1 நீங்க பயங்கரமா இருக்கும். ஜனவரி 1 இந்த வாட்டி என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இதுல நீளம் அவ்வளவு கிட்ட 4 ஹவர் 5 ஹவர் இது பண்ணிதான் உள்ளூர் ஆளுங்களுக்கு அப்படி இருந்து அவ்வளவு நல்ல பவர்ஃபுல் டேட்டின்னு நம்பிக்கை பெற்றது. அதாவது கோயிலை பத்தியும் பேசாச்சு, ஊரை பத்தியும் வந்து சார் சொல்லிட்டாரு. சரி இப்போ நீங்க வந்து கோயில்ல செவ்வாய்க்கிழமைகள்ல
பெருமாளுக்கு பானக அம்சை பண்ணி இங்கே வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணால் நம்மளுடைய துயரங்கள் குறையும், நம்மளுடைய நம்பிக்கைகள் ஈடேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நிலவி வருது. அதுக்கு வந்து கோயிலில் தேவஸ்தானத்தில் பணம் கட்டினா அவங்களே பானகத்தை ரெடி பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம், செவ்வாய்க்கிழமை சாயந்தர காலங்களில் நம்மளே வந்து வர்ற பக்தர்களுக்கு நம்மளே நம்ம கையாலேயே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சூப்பர். உங்களோட வேலை டைம் ப்ரெஷர் டைம் இருக்கும், கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி கோயில் டைமும் தவிர நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஃப்ரீ மைண்டாக இருக்கிறது என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் உங்களே ரிலாக்ஸேஷன் வச்சுக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு சில வந்து படம் பார்ப்பாங்க, ஒரு சில காமெடி பார்ப்பாங்க, ஒரு சில பாடலெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி சார்? நான் வந்து டிவி பார்க்கறது தான் மெயினாக என்னுடைய பழக்கம், ரொம்ப வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து அந்த அனுமந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே வந்து அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மனநிலை சரியில்லாதவங்களை வந்து அங்கே கொண்டு வந்து அந்த சாமியை தரிசனம் பண்ண வச்சு சரியாக்குறதா நம்புறாங்க. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அந்த கோயிலுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இங்கிருந்து விடுறாங்க. பயங்கரமான கூட்டம் இருக்கும், இரவு பூரா பஸ் போக்குவரத்து இருந்துகிட்டு இருக்கும். சூப்பர், நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்கள் சைடில் சொன்னீங்க சார், உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ யோக ஹரிகிரவர் கோயில் முன்னாடி தான். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. குறிப்பாக ஊமையாக இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அது ஊமையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் கல்வி. யாராவது கல்வி வந்து சரியாக படிக்கல பசங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணாங்க, கல்வி பாக்கியம் வந்து அதிகமாக இருக்குது இந்த சாமிக்கு, அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் தவிர இங்கே இருக்கவங்க என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேச போகிறாங்க. எப்படி பேசுறாங்க, என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 50-50 ஊர் சேதி பாட்டு மீது நிகழ்ச்சியில் அட்டகாசமான கோயில் முன்னாடி நின்று இருக்கு. ஹைகிரிவர் கோயில் முன்னாடி ஒரு ஒரு நல்ல மனிதர் கூட இருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயம் பேச போறோம், இந்த கோயிலை பத்தி சொல்ல போறாரு. அதுவும் தவிர இந்த இடம் எப்படி டெவலப் ஆச்சு, இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், என்ன பண்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேங்க. ஆட்டோ ஓட்டுறீங்களா? சோ இந்த வட்டாரத்துல ஆட்டோ ஓட்டுறீங்களா நீங்க? ஆமாங்க. எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? நாங்க ஓட்டுறோம் ஒரு 5 வருஷமா ஓட்டுறோம். 5 வருஷமா ஓட்டுறீங்க. சோ பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு 400-500 ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஓனர் எவ்வளவு கொடுப்பீங்க? ஓனர் நானே ஓனர் தான். நீங்களே ஓனர் தான். சூப்பர்ண்ணா. சோ இந்த கோயிலை பத்தி என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு? கோயில் ரொம்ப பழமையான கோவில், சக்தி மிகுந்த கோவில். இது சக்தி மிகுந்த கோயில்ல என்ன சக்தி ஆக்சுவலா? கல்வி கடவுள் அழகிரிவர், கல்வி கடவுள் அழகிரிவர், தேவநாத பெருமாள் இருக்காங்க. அதனால் கல்விக்கு கல்வியை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்வி ஃபுல்லாகவே கிடைக்கும். அந்த கோவில் சின்ன பசங்களா, சின்ன படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி, கல்வின்னு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த கல்வி கிடைக்கும். இங்கே ஓ அது எப்படி, அது என்ன, அந்த ஒரு என்ன சாமி ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்காங்க? யோகா அழகிரிவர். யோகா ஹைகிரிவர். ஆமாம். ஓகே. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை வேறு எதாவது? வேறு எதுவும் கேட்குற வரன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வரேன் கேட்டிருக்கீங்க இந்த இடத்துல? நம்ம தொழில் வேணும்னு முதல்ல ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோ காட்டும். ஏதோ அந்த ஆட்டோ ஓட்டி சீக்கிரத்தில் வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு வேன் வாங்கணும். ஆமாம், அதெல்லாம் அதெல்லாம் படிப்படியாக முதல்ல வேற லைன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வேணும் ஆட்டோ வாங்கணும்னு நினச்சோம், ஆட்டோ வாங்குறோம். ஓ, வேற லைன்ல இருந்து கோயிலில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ வாங்கினீங்க? ஆட்டோ வாங்கணும். ஸோ கோயிலில் வந்து எனக்கு ஒரு ஆட்டோ வந்து கிடைக்கணும் அப்படி வேணுங்களா? உழைப்பில் எனக்கு ஆட்டோ கிடைக்கணும், இந்த லைனுக்கு போகணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் நினச்ச மாதிரி எனக்கு அது நடக்குது. பெரிய உதாரணம், வெளிலலாம் போகவே தேவையில்ல, அண்ணனை உதாரணமாக எடுத்துக்கினாலே போதும். அவரே வேண்டி வந்து நான் இப்போ சொந்த ஆட்டோ வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன எம்னா? அடுத்து என்ன எம்னா? காரு வளரணும், காரு அது வளர்ச்சிக்கு அடுத்த இது இருக்கு. சரி, பெருமிதம் பெருமிதமான ஆசைகள் இருக்கா? ஃப்ளைட் வாங்கணும், ட்ரெயின் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இருக்கிறத வச்சு நிறைவாக இருக்கணும். சூப்பர்ண்ணா. ஸோ இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த இடம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மியான டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எவ்வளோ கூட்டம், எக்கச்சக்கமான ஸ்கூல் படிக்கிறவங்க எங்கெங்கேருந்தெல்லாம் வராங்க. ஸோ அதுக்கான முக்கிய டெவலப்மெண்ட் என்னென்ன? அது அதனுடைய முக்கிய டெவலப்மெண்ட்டே இந்த யோகா அழகிரிவர் தான். இவர் மட்டும் தான். இவர் சுத்தி வட்டாரத்தில் வேறு சுத்தி வட்டாரத்தில் மகேந்திரா சிட்டி இருக்கு, எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குங்க. ஓகே. ஸோ அதனால டெவலப்மெண்ட், அதனால டெவலப்மெண்ட். ஆனால் இங்கே இருக்க மலைகள் எல்லாமே வந்து அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கு மெயினாக. ஆமாம், கரெக்டாக. ஆனால் இன்னும் வந்து அந்த மலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சரி இப்போவும் சரி அந்த அழகு பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன காரணம்? அதுக்கு இயற்கை தான் காரணம். இயற்கை காரணம் அப்படின்னாலும் வந்து அந்த இயற்கையை அழிக்காம மக்களும் பாதுகாக்கிறாங்களா, அவங்களும் ஒரு காரணம் தான். அதனாலதான் நீங்க அப்படி சொல்லீங்க நான் கேட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்க வேலை தவிர நீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல என்ன பண்ணீங்க? கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, இல்ல யாருக்காவது வந்து பாட்டு பாடி காட்டுறது, இல்ல ஒய்ஃப் மனைவிக்கு யாருக்காவது வந்து படத்து கூட்டி போய் காட்டுறது, அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி கிடையாது. படமே பார்க்க மாட்டீங்க? படம் பார்ப்போங்க, படம் பார்ப்போம். நமக்கு டைம் என்ன படம் பார்த்தீங்க கடைசியா? கடைசியா அதெல்லாம் ஞாபகம் வரல. அதெல்லாம் வரல. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருப்பீங்களோ? அதெல்லாம் இல்லையா? இல்லையா?
தியேட்டருக்குலாம் போய் படம் பாக்குறது இல்ல. சரி ஓகே, பிடிச்ச நடிகர் யாரு அது தெரியும்ல? பிடிச்ச நடிகர் சூர்யான் சொல்லலாம். சூர்யான் சொல்லலாம், சொல்லலாமா? சொல்றீங்களா? சொல்றோம். நீ பதட்டமா இருக்க, முதல் நிதான மண்ணில் அதுக்கப்புறமா யோசி. உனக்கு நாள் கண்ணப்படும். நடிகை ஆச்சரியமான விஷயம். வீட்டுல பாத்துட்டு சூப்பர், ரொம்ப அழகா பேசினாரு. ஒரு சில இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் நமக்காக கொடுத்துருப்பாரு. இப்ப நின்று இருக்க இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலவை ஏரிக்கு முன்னாடி நின்று இருக்க, ரொம்பவே அழகான ஏரி, மிக நீளமான ஏரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்தோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டையர் செங்கல்பட்டுக்கு இங்க இருந்தா தண்ணி சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியில தண்ணி மட்டும் ஒத்தவே ஒத்தாதான், என்னைக்குமே அந்த அளவுக்கு நீர் சுரந்துட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சுமார் 900 அடி ஆழம் உள்ள இந்த நீர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு நீர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருந்தாலும் இந்த இடம் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், பொதுமக்கள் எல்லாமே சென்னையில இருந்து இங்க வந்தா ஃப்ரீ ஏர் ஃப்ரம் ஃப்ரீ பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்கையான காத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து நிறைய பேர் இங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்களா. நான் என்ன தான் சொன்னாலும் இங்க இருக்க ஒரு சில இந்த இடத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னதான் உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி யார் யாரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா? வாங்க. 50-50 ஒரு செய்தி பாட்டு மீது நிகழ்ச்சியில ரெண்டு அழகான இளைஞர்கள் என் கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேச போறாங்க இந்த ஏரியை பத்தி, பிளஸ் அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்க போறேன், அவங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வாட் இஸ் யுவர் நேம்? விக்னேஷ்குமார். விக்னேஷ்குமார், என்ன பண்றீங்க? காலேஜ் படிக்கிறேன் சார். காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க? பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். பிகாம் செகண்ட் இயர், சூப்பர். உங்க பேரு? என் பேர் ஆனந்த் பாபு. என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் பண்றீங்க, ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க சார், இந்த ஏரியை பத்தி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்? இந்த ஏரியால சுத்து கிராமங்களில் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஏரி மூலமா விவசாயம் பண்றாங்களா? இந்த தண்ணி வச்சா? ஆமா, ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து சுத்தி இந்த ஏரி வத்தறதுனால ஃபுல்லா கழிவுநீர் உள்ள வரதுனால இப்ப பண்றது இல்ல. ஓகே, எவ்வளவு பரப்பளவு இருக்கும் அந்த ஏரியா சொல்ல நமக்கு? பரப்பளவு தெரியாது, அடின்னு பார்த்தனா ஒரு 800 அடி மேல. 800 அடிக்கு மேல இருக்குமா? சூப்பர். மீன்கள் எல்லாம் இந்த இதுல கிடைக்குமா? கிடைக்கும். சுத்தி இந்த கிராமம் சுத்தி இங்கதான் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி நாட்டிக்காமனா சேல்ஸ் பண்ணுவாங்க. சூப்பர். உங்களுக்கு எது சொந்த ஊரு? இங்கதான் புளிப்பாக்கம். புளிப்பாக்கம். சோ சின்ன வயசுல இருந்து நீங்க இங்கதான் வந்து டைவ் அடிச்சு நல்லா ஸ்விம்மிங் எல்லாம் அடிச்சு கத்துருப்பீங்களா? கரெக்டா? எல்லாமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கதான் கத்துவோம். இங்கதானா? சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் எல்லாம் அவுட்டு இங்க இந்த பக்கம் வருதா? இங்கதான் வருவோம். இங்க இல்லைன்னா செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. சூப்பர். இன்னும் வந்து இந்த இடம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆச்சு. ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா தான் வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆச்சு. சோ நீங்களும் சின்ன வயசுல இருந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அப்ப எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருந்து அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்க வந்து நிறைய ஐடி கம்பெனி வருது மகேந்திரா சிட்டில. அது மூலியமா நிறைய மக்கள் எல்லாம் வரதுனால இங்க வந்து நீச்சல் பிற்காலத்துல வந்து நம்ம நீச்சல் வீரர் ஆகணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆசை வந்தது இல்ல சின்னதுல? எனக்கு வந்தது இல்ல சார். வந்தது இல்ல. சரி, செங்கல்பட்டு அப்படின்னால என்ன விஷயம் எல்லாம் மக்கள் மனசுல வந்து ஈஸியா ஞாபகம் வர விஷயம்? செங்கல்பட்டுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து செங்கல்பட்டு சுத்தி மலைகள் இருக்கு, குடைவர கோயில்கள் எல்லாம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து நிறைய டெவலப் ஆயிட்டு வருது, அதனால சென்னை பொறுத்தவரையும் செங்கல்பட்டுல பொல்யூஷன் கம்மி, அது இல்லாத காத்தோட்டம் அந்த மக்களுக்கு இயற்கை தன்மை நிறைய இருக்கு. கோயில்கள் இருந்தாலும் வந்து இயற்கையான காத்து, அழகான பசுமை, இதெல்லாம் வந்து எங்க ஏரியால நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து கண்டிப்பா படங்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க. யார் எந்த ஆக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சூர்யா. சூர்யா தானா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடிகையில எல்லாரும் தான் சொல்லுவேன். யாரு கேக்குற அப்படிங்களா? அன்சிகா புடியும். அன்சிகா மொத்தம் நினைச்சேன். சூர்யா அன்சிகா தானே. உங்களுக்கு சார்? தம்மனா. அசின் திரிசா? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் விஜய் சார். என்ன விளையாடுறீங்களா? விஜய். ஓகே, தம்மனா விஜய். இப்போ சமீபம் எந்த படம் பாத்தீங்களா சொன்னீங்க? லாஸ்டா அனேகன். அனேகன் தான் பாத்தீங்களா? அனேகன் பிடிச்சிருந்தா? பிடிச்சிங்க சார். சூப்பர். சோ இப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டு நீங்க வந்து எங்களுக்காக பாடி காட்டணும் ஒரு ரெண்டு வரியில. ஓகே, ரெடியா? இல்ல, சூர்யா நடிச்ச படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு ரெண்டு? அனேகன்ல. அனேகன்ல பாடுங்க. பிங்க மாறி ஊதாரி புட்டுகின நீ நாரி, ஆட போற மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா, நாத்தும் பிச்சை கசாப் கடை வீட்டுல டீ தூ.
நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கீப் ஸ்மைலிங். டாடா பாய் பாய் ஃப்ரம் சஞ்சய். பாய் பாய். ஓட்டா.